இன்னைக்கு எல்லாருமே ஓட் பண்ணி கேட்ட மோகினி தீவு கதையை தான் பார்க்க போகிறோம். கல்கி எழுதின எல்லா புக்குக்குமே நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த வரிசையில் நிறைய பேரை கவர்ந்த ஒரு குறு நாவல் தான் மோகினி தீவு. மோகினி தீவு பொன்னியின் செல்வன் அளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான புக்கெல்லாம் கிடையாது. ஆனால் சின்ன புக்காக இருந்தாலுமே ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம், ஒரு அருமையான காதல் கதை. பாண்டிய இளவரசிக்கும் சோழ நாட்டு இளவரசனுக்கும் இருக்கிற ஒரு காதல் கதை. இதுக்கு முன்னாடி யவனராணி, விக்ரமாதித்தன் ஸ்டோரி, கல்கியோட இடிந்த கோட்டை, அப்புறம் அம்பிகாவதி அமராவதி, இந்த ஸ்டோரியெல்லாம் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்கும். எல்லா புத்தகங்களையுமே அதோட சுவாரஸ்யம் கொஞ்சம் கூட குறையாமல் நான் கதையாக சொல்லிட்டுருக்கேன். இதுவரைக்கும் போட்டிருக்க எல்லா கதையோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக சாண்டலியனோட யவனராணி கேளுங்கள், ஒரு பிரம்மாண்டமான படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம மோகினி தீவுக்குள்ளே போகலாம். இந்த நாவலை கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் எழுதியிருக்காரு. இது ஒரு சின்ன புக்கு தான், கொஞ்சம் வேக வேகமாக பார்த்தா சீக்கிரமே முடிச்சிடலாம். இந்த நாவலோட ஸ்டார்டிங்கு கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு போகிறாரு. அவருக்கு அந்த படம் சுத்தமாக பிடிக்கல. எப்போதும் போல் சண்டை, காதல், இப்படி வந்து ஒரு விறுவிறுப்பே இல்லாமல் ஒரு கதையே இல்லாமல் போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு இருந்த அவருக்கு ஏண்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு தோணுது. சரி, எந்திரிச்சு போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கையிலேயே இடைவேளை போட்டுறாங்க. அப்பாடா, நிப்பாட்டிட்டாங்கடா படத்தை அப்படின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா தூரத்தில் ஒரு முகம் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது. அவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு இவர் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கையிலேயே அந்த தூரமாக நின்னார்ல அந்த நண்பர் இவரை பார்த்து சிரிக்கிறாரு. கொஞ்சம் பக்கத்துலேயும் வராரு. வந்த நண்பர் ரொம்ப நாள் பழகுன மாதிரி பேசுகிறாரு. என்னப்பா நல்லா இருக்கியா, உங்கள் வீட்டிலலாம் எல்லோரும் எப்படி இருக்காங்க, அப்புறம் என்ன சமாச்சாரம், போர் அடிக்கிதுன்னு இந்த படத்துக்கு வந்தேன், ஆனால் இந்த படம் சுத்த மோசமாக இருக்குதுன்னு அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறாரு. இவருக்கு அந்த மனுஷனை எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்னு மட்டும் தெரியுது, ஆனால் யார் என்னன்னு தெரியாதனால இந்த பக்கம் என்ன வேலையாக வந்தீங்க அப்படின்னு சும்மா பேச்சு கொடுக்குறாரு. அந்த நண்பனும், என்ன வேலை, பர்மாலேருந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு எது வேலை, போர் அடிக்கிதுன்னு இந்த படத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். பர்மா அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே இவருக்கு ஞாபகம் வந்துடும் நம்மளோட பழைய நண்பர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நண்பர் நல்லா கவிதை எழுதுவார், கதை எழுதுவார், ரொம்ப ரசிக்கிற திறமை இருக்கிறவர். அதனாலேயே இவர்கிட்ட முன்னாடி ஃப்ரெண்டாக இருக்கையில் நல்லா பேசி பழகியிருப்பார். அப்புறம் இங்கே பிழைக்க வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பர்மா பக்கம் போனதா பேச்சு. அதுக்கப்புறம் அங்கேயும் ஏதோ போர்லாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்ப வந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை தான் அவரை பார்த்தது, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பார்க்குறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே அவர் நினச்சிக்கிறாரு. படம் நல்லாவே இல்லைனாலும் நண்பரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சே அப்படின்னு அந்த படத்துக்கு ஒரு நன்றியை சொல்கிறாரு. தன்னோட பழைய நண்பர் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, போர் நடக்கிற இடத்துல பக்கத்தில் இருந்திருக்கீங்க, அங்கே நிறைய விமானங்கள், வெடிக்குண்டு, பீரங்கி, இந்த சத்தத்தையெல்லாம் கேட்டிருப்பீங்க தானே, எங்களுக்கெல்லாம் அந்த குடுப்பனையே இல்லை அப்படின்னு ஆசிரியர் சொல்லியப்பா. நானே உசுரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்கேன், என்னைய பார்த்தா உனக்கு அதிர்ஷ்டசாலியாக தெரியுதா, ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் நான் அதிர்ஷ்டசாலி, பர்மாலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்த கப்பலில் எனக்கு இடம் கிடச்சிச்சு. நடைப்பயணமாக வந்தவங்க முக்கால்வாசி பேர் செத்து தான் வந்தாங்களாமே, நல்ல வேலை எனக்கு அந்த கப்பலில் இடம் கிடச்சதுனால இன்றைக்கு உன் முன்னாடி நான் உயிரோடு இருக்கேன். அதை பொறுத்த வரைக்கும் நான் அதிர்ஷ்டசாலி தான், நல்ல வேலை உயிர் தப்பிச்சு வந்துட்டீங்க. ஆனால் அங்கே போர் நடக்கிற இடத்துல ஏதாவது ஒரு வித்தியாசமான சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருக்கணுமே, நீங்கள் ரசிக்கிற மாதிரி, நீங்கள் தான் நல்லா கவிதை கதையெல்லாம் சொல்லுவீங்களே, அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை என்கிட்ட சொல்கிறது அப்படின்னு ஆசிரியர் கேட்க, என்னையா இப்படி கேட்குற, போர் நடந்த இடத்துல சுவாரஸ்யமாக ஏதாவது நடக்குமா என்ன? கொஞ்சம் நேரம் யோசிச்ச அந்த நண்பர், ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஆனால் போர் நடந்த இடத்துல இல்லை, பர்மாவிலேருந்து நம்ம நாட்டுக்கு கப்பலில் வந்தேன்ல, அப்போ எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பார்த்தேன், அதை வேணால் உங்ககிட்ட சொல்லலாம். இதை கேட்டவுடனே நம்ம ஆசிரியருக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்பாடா, பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சு, சரி இனிமே எதுக்கு இந்த இங்கிலீஷ் படத்தில் உட்காந்துருக்கணும், வாங்க கடற்கரை பக்கமாக காலாறு அப்படி நடந்துக்கிட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பி கடற்கரைக்கு போயிடுறாங்க. இப்போ அந்த நண்பர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் நான் சொன்ன வரைக்கும் புத்தகத்தில் முன்னுரையாக இருந்துச்சு, இனிமேல் இந்த கதை தான் முதல் சாப்டராக ஆரம்பிக்க போகுது. கதையை அவர் சொல்கிற மாதிரியே சொல்கிறேன். ரங்கூன்லேருந்து கப்பல் புறப்பட்டுருச்சு, எனக்கு இடம் கிடச்சிருச்சு, நான் ஏறி உட்காந்துட்டேன். ஆனால் அங்கே இருந்த சூழ்நிலை எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் திரும்பினாலும் போர்லேருந்து தப்பிச்சு வந்த ஆட்கள் தான், நம்ம ஆட்கள் தான் இருந்தாலும் போர்லேருந்து தப்பிச்சு வந்து மூணு நாள் குளிக்காமல் தலையில் எண்ணெய் தடவாமல் அவங்களோட உடம்பு நாத்தம், வேர்வை நாத்தம் அந்த சின்ன கப்பலில் 1000 பேருக்கு மேலே இருக்கும். ஆனால் அந்த கப்பலை ஓட்டுறவர் ரொம்பவே நல்லவர், எப்படியாச்சோ இவங்க எல்லாரையும் காப்பாற்றி நம்ம நாட்டில் போய் சேர்த்துடணும் அப்படின்னு ரொம்ப குறியாக இருப்பார். அதனாலேயே அந்த கேப்டனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் அவரும் 2-3 நாள்லையே நண்பர்கள் ஆகிட்டோம். கப்பல் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு, திடீர்னு எங்களுக்கு ஒரு செய்தி வந்துச்சு. கேப்டன் ரொம்ப பதட்டமாயிட்டார்.
ஜப்பானோட கப்பல் ஒன்று இந்த வழியாக வர்றதாகவும், வர்ற வழியில் இருந்த கப்பல்களுக்கு எல்லாத்துலேயுமே குண்டுமலை பொழியிறதாகவும் கேள்விப்பட்டாங்க. இதை பார்த்த உடனேயே வேறு வழியாக திருப்பி நம்ம ஒரு இடத்துல ஒதுங்கி நிற்கலாம், அதுக்கப்புறம் அந்த கப்பல் கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு அந்த கேப்டன் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சரின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒதுங்குறாங்க. அந்த இடம் ஒரு தீவு மாதிரி இருக்குது. தூரத்திலேருந்து பார்க்கையிலேயே அழகாக பச்சை பச்சைன்னு அந்த தீவு ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீவை நோக்கி நெருங்கிக்கிட்டே போகிறாங்க. அந்த தீவில் என்னமோ ஏற்கனவே துறைமுகம் கட்டி வச்ச மாதிரி இயற்கையாகவே ஒரு துறைமுகம் இருக்குது, கப்பல் அழகாக நிப்பாட்டுற மாதிரி. கேப்டனும் அதில் போய் நிப்பாட்டுறாரு. இவரை மாதிரியே கேப்டன் கூட ஒரு நாலஞ்சு பேர் நண்பர்கள் ஆகிட்டாங்க. எல்லோரும் கேப்டன் கிட்ட வந்து, இப்படி ஒரு அழகான தீவு இருக்குது, யாருக்குமே தெரியாதே, உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு. ஆமாம், இது ரொம்ப பேருக்கு தெரியாது, கொஞ்சம் பேருக்கு தெரியும். இதில் இயற்கையாகவே துறைமுகம் இருக்குது அப்படிங்கிறதும் இன்னும் ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். அதனால் கண்டிப்பாக ஜப்பானோட கப்பல் இந்த சைடு வராது, நம்ம ரொம்ப சேஃப்டியாக இன்றைக்கி நைட்டு இங்கே இருக்கலாம், காலையில் அது கடந்து போயிடும், நம்ம நம்ம நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவார். சரி, ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? இல்லை, இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த கப்பல் இந்த வழியாக ஒரு தடவை வந்து நாங்கள் தங்கியிருக்கோம், அதனால எனக்கு தெரியும். தீவுக்குள்ளே இறங்கி கூட போய் பார்த்துருக்கோம், அங்கே ஒரு மலை தெரியுமா குன்று மாதிரி, அது மேலே ஏறி நின்று பார்த்தா ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இவர் சொன்ன உடனேயே எல்லாருக்கும் ரொம்ப ஆசை அந்த குன்று மேலே ஏறி நின்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கேப்டன் முதல்ல அலோவ் பண்ணலை, வேணா வேணா, நமக்கு எதுக்கு ரொம்ப நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நண்பர்கள்லாம் தொந்தரவு பண்ணி கேட்கவும், சரி வாங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த பெரிய கப்பலில் இருந்து ஒரு சின்ன கப்பலை இறக்கி அதில் ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் அந்த தீவுக்கு போகிறாங்க. அந்த தீவில் கால் வச்ச உடனேயே நம்ம நண்பருக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு நிம்மதியாக சந்தோஷமான ஒரு ஃபீல் கிடைக்குது. தீவுக்குள்ளே இறங்கிட்டாலுமே ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு ஒரு பயம், ஏதாவது மிருகங்கள் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ தான் கேப்டன் சொல்கிறாரு, இந்த தீவை பொறுத்த வரைக்கும் எந்த ஆபத்தான மிருகங்களுமே இல்லை, எந்த பாம்பு அந்த மாதிரி எந்த ஆபத்து விளைவிக்கிற எந்த ஒரு உயிரினமுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. கேப்டன் சொன்ன உடனே எல்லாருக்கும் தைரியம் வந்துருச்சு. அங்கே இருந்த செடிகளையெல்லாம் பிடிச்சி அந்த குன்று மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அந்த குன்றோட உச்சிக்கு போய் பார்த்தா ரொம்பவே அழகான கட்டிடங்கள், சிற்பங்கள் கண்ணுக்கு அவ்வளோ வந்து ஒரு விருந்தளிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ரொம்ப பழசாகி போயிருக்கு. அந்த சூரியன் மறையிற நேரத்தில் அந்த தீவை பார்க்கறதுக்கு ரொம்பவே ரம்மியமாக இருக்கு. அப்போ தான் இவர் கேப்டன் கிட்ட போய் கேட்குறாரு, இவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருக்கே இந்த தீவோட பேர் என்ன அப்படின்னு. அவர் சொன்ன பதில், மோகினி தீவு. அந்த குன்று மேலே ஏறி அந்த சிற்பங்கள், சிலைகள், அந்த மணிமண்டபங்கள் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் இப்போ கதை சொல்லிக்கிட்டு இருக்கார்ல பாஸ்கரன், அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, அதே சமயம் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. சந்தோஷம் ஏன்னா, நம்ம நாட்டு சிற்பங்கள் மாதிரி இருக்குது, நம்ம ஆட்கள் கடல் கடந்து வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, கடல் காற்றுனாலையும் உப்பு காற்றுனாலையும் இது கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்ருக்கு, கவனிப்பார் யாரும் இல்லையே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமும் படுறாரு. அந்த சிற்பங்கள் மணிமண்டங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அதை பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தோணுது, இவருக்கும் தோணுது. இதை கேப்டன் கிட்ட சொல்ல கேப்டன் சுத்தமாக மறுத்துட்டாரு, உங்களை இதுவரைக்கும் நான் கூட்டிகிட்டு வந்ததே என் தப்பு தான், நான் கப்பலில் இல்லாத நேரம் மேலதிகாரிகள் ஏதாவது தகவல் அனுப்புனா எனக்கு தெரியாமல் போயிடும், அது என்னோடய வேலைக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடும், முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் பாஸ்கரனுக்கு அங்கே போகிறதுக்கு மனசே வரல. அந்த மோகினி தீவோட அந்த அழகும் அமைதியும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கப்பலுக்குள்ளே போனால் அங்கே இருக்கிற அந்த பிரயாணிகள் கூச்சல், குழப்பம், நாத்தம், இதில் இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு ராத்திரி நம்ம இங்கேயே இருந்தால் என்ன, கப்பல் கூப்பிடுற தொலைவு தான் இருக்குது, காலையில் விழுந்ததுக்கப்புறம் கப்பலில் ஏறி போய்க்கலாம் அப்படின்னு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. இவர் வராததை முதல்ல யாரும் கவனிக்கலை அப்படின்னாலும், அவங்க வந்தாங்களே ஒரு சின்ன மரக்கலம், அதில் ஏறி அந்த பெரிய கப்பலுக்கு போகிற வழியில் கண்டுபிடிச்சிருவாங்க. உடனே கேப்டன் தான் போயிட்டு இருந்த அந்த சின்ன மரக்கலத்தை திரும்ப மோகினி தீவு நோக்கி திருப்புறாரு. அந்த கரைக்கு வந்து அங்கே உள்ளே வந்து கூப்பிடுறாரு இவங்க பேரை சொல்லி. அவர் கூட வந்து அந்த நாலஞ்சு பேருமே உள்ளே வந்து இவரோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. இவர் மரத்துக்கு பின்னாடி இருந்தவர் வெளியே வரவே இல்லை, நான் இருக்கிறத காட்டிக்கவே இல்லை. அந்த கேப்டனும் தான் கையில் அந்த துப்பாக்கி எடுத்து மேலே பார்த்து ரெண்டு தடவை சுடுறாரு. அந்த சத்தத்தை கேட்டு பாஸ்கரன் வருவார் அப்படின்னு. அப்பையும் வராததுனால இருந்த மீத ஆட்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு அவர் கப்பலுக்கு போயிடுறாரு, அந்த பெரிய கப்பலுக்கு போயிடுறாரு. அப்பாடா, ஒரு வழியாக போயிட்டாங்க, இனிமேல் நிம்மதியாக இந்த தீவில் சந்தோஷமாக இன்றைக்கி ராத்திரியை கழிக்கலாம் அப்படின்னு மரத்துக்கு பின்னாடி வெளியே வந்து மறுபடியும் அந்த குன்று மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு. இப்போ சூரியன் சுத்தமாக மறைஞ்சிருச்சு, நிலா வர ஆரம்பிக்கிற நேரம். இப்போ அவருக்கு சில மாற்றங்கள் அந்த மோகினி தீவில் நடக்கிற மாதிரி பார்க்குறாரு. திடீர்னு காற்று ரொம்ப ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு வீசுது, அதாவது ஒரு பூ தென்றல் மாதிரி வீசுது. இந்த சந்திரமுகி படத்தில் ரஜினி சொல்லுவார்ல, பேய் வர்றதுக்கான சில அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு, அது மாதிரி முதல்ல காற்று வீசுது. அதுக்கப்புறம் அந்த மல்லிப்பூ, ஜாதிப்பூ, அப்புறம் வந்து அந்த பன்னீர், இந்த மனங்கள்லாம் வருது.
அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சென்று மணி அடிக்கிற சத்தம்லாம் கேட்குது. கோயிலெலாம் மணி அடிப்பாங்கல்ல பூஜை சமயத்தில், அந்த சத்தம்லாம் கேட்குது. அப்புறம் சுற்றி சாம்பிராணி புகை வருது. அந்த புகையில் சந்தனத்தூள் கலந்த மாதிரி பயங்கரமான வாசம். அது மட்டும் இல்லை, சுற்றி இருந்த அந்த சிற்பங்கள் மணிமண்டபங்கள்லாம் பாலடைஞ்சு இருந்துச்சுல, அது புத்தம் புதுசாக இப்போ கட்டின மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த மோகினி தீவே ஒரு சொர்க்கலோகம் மாதிரி அவரோட கண்ணுக்கு காட்சி அளிக்குது. இது மட்டும் இல்லை, இவர் இதை பார்த்து கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மண்டபங்கள் கோயில்களுக்கு நடுவில் இருந்து ஒரு ரெண்டு பேர் வராங்க. அவங்க பக்கத்தில் இவரை நோக்கி தான் வராங்க, அந்த குன்றை நோக்கி வராங்க. அவங்க பக்கத்தில் வர வர இவருக்கு ஓடிடலாமான்னு கூட தோணுது. இருந்தாலும் இல்லை இல்லை, ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது, நம்ம இருந்து என்னென்னு தான் பார்க்கலாமே அப்படின்னு இருக்கிறாரு. அந்த ரெண்டு உருவமே பக்கத்தில் வர வர தான் தெரியுது, அதில் ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்னு. ரெண்டு பேரும் கை கோர்த்துட்டு வராங்க. பார்க்குறதுக்கே வந்து ஒரு காதல் ஜோடி இல்லைன்னா கணவன் மனைவி, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு அவருக்கு தோணுது. அவங்களோட உடையமைப்புலாம் பார்க்க நாடக கோஷ்டி டான்ஸ் கோஷ்டி போட்டிருக்க உடையமைப்பு மாதிரி இருக்கு. அவர் அப்படி தான் முதல்ல நினைப்பார், ஒருவேளை யாரோ நாடக கோஷ்டியில் காதலிச்சு ஓடி வந்துட்டாங்களோ அப்படின்னு. அதுக்கப்புறம் யோசிப்பார், ஒருவேளை சினிமா ஷூட்டிங் எதுவும் எடுத்துட்டுருக்காங்களோ அப்படின்னு. பக்கத்தில் எதுவும் கப்பல்கள்லாம் நிற்கிதா அப்படின்னு எட்டி எட்டி பார்க்குறாரு. இவர் வந்து அந்த ஒரு கப்பலை தவிர வேறு கப்பலே இல்லை. இவர் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேரும் இவர் பக்கத்தில் வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் பக்கத்தில் பார்த்தோன்னே இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருது. பார்க்குறதுக்கு மன்மதனும் ரதியும் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்காங்க. அதில் அந்த பையன் தான் முத முதல்ல பேச ஆரம்பிக்கிறான் பாஸ்கரன்ட்ட. ஐயா வணக்கம், உங்களை பார்த்தா தமிழ்நாடு மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் தமிழ்நாடு தான், பர்மாவில் ஒரு போர் காரணமாக கப்பலில் போயிட்டு இருந்தேன், இந்த தீவு அழகாக இருக்கேன்னு பார்க்கலான்னு இறங்கி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் தமிழ்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது. தமிழ்நாட்டில் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. பாஸ்கரனுக்கு இவங்க ரெண்டு பேரும் யார், இந்த தீவை பற்றி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா, நம்ம எப்படியாச்சும் இவங்கக்கிட்ட அதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எனக்கு முன்னாடியே இந்த தீவுக்கு வந்திருப்பீங்க போல், இந்த தீவுக்கு ஏன் மோகினி தீவுன்னு பேர் வந்துச்சு, இந்த தீவை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. எங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்லுவோம், ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி வந்த யாருமே எங்கக்கிட்ட பொறுமையாக கதையை கேட்டதில்லை. 700 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆரம்பிக்கும் போதே இங்கேருந்து ஓடிடுவாங்க, ஆனால் உங்களை பார்த்தா ஓடுற ஆள் மாதிரி தெரியலை, நல்லா ரசிக்க தெரிஞ்ச ஆள் மாதிரி தான் இருக்கு. நான் இந்த மோகினி தீவோட கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனும் கதையை சொல்ல தொடங்கலாம். 700 வருஷத்துக்கு முன்னாடி சோழ நாட்டை உத்தம சோழன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். ஆனால் சோழ நாடு அந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் சோழன் காலத்தில் இருந்த மாதிரி இமயமலையிலிருந்து இலங்கை வரையெல்லாம் இல்லை. தஞ்சாவூரை சுற்றி கொஞ்சம் ஊர் இவ்வளோதான் இருந்துச்சு. இருந்தாலுமே அவர் இந்த ராஜராஜ சோழன் கரிகால சோழன் ராஜேந்திர சோழன் இவங்க பரம்பரையில் வந்த ஒரு பாரம்பரிய சோழ மன்னன், ஒரு பழமை வாய்ந்த ஒரு அரச பரம்பரை. அவர்கிட்ட அந்த நாடு வந்து கொஞ்சமாக இருந்தாலுமே அந்த சோழர்களோட பெருமைக்கு எந்த குறையுமே இல்லாமல் ஆட்சி பண்ணிகிட்டே வந்தார். அவருக்கு ரெண்டு பையன், சுகுமாரன் ஆதித்யன், மூத்தவன் சுகுமாரன், ரெண்டாவது ஆதித்யன். அந்த மூத்தவனுக்கு தான் வந்து இளவரச பட்டம் சூட்டி வச்சுருப்பாங்க. அதே சமயத்தில் மதுரையை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தது பராக்கிரம பாண்டியன். பராக்கிரம பாண்டியனை பொறுத்த வரைக்கும் பழமையான அந்த பாண்டிய வம்சத்தில் பிறந்த ஆள் கிடையாது, அவர் ஒரு பாளையக்காரர். அவர் தன்னோட போர் திறமையால் மதுரையை கைப்பற்றி தனக்கே பராக்கிரம பாண்டியன் அப்படின்னு தானே பேர் சூட்டுக்கிட்டு மதுரையை ஆட்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ இருந்த சோழ நாட்டை விட பாண்டிய நாடு கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் பெரிய சாம்ராஜ்யமாகவே இருந்துச்சு. பராக்கிரம பாண்டியனுக்கு பையன்லாம் கிடையாது, ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். அந்த பொண்ணோட பேர் புவனமோகினி. அழகு, அறிவு, திறமை, வீரம் எல்லாத்துலேயுமே ரொம்பவே தேர்ந்த ஒரு அழகான ராஜகுமாரி. பராக்கிரம பாண்டியன் திருச்சியிலேருந்து கன்னியாகுமரி வர ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை. இருந்தாலும் அவருக்கு மனசில் ஒரு சின்ன ஆசை, தன்னோட பொண்ணை ஒரு பழமையான பாரம்பரிய ராஜவம்சத்தில் வந்த ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. இப்படி இருக்கையில் ஒரு நாள் தஞ்சாவூருக்கு விருந்தினராக பராக்கிரம பாண்டியன் போகிறாரு. உத்தம சோழனுக்கு ஒரு விருந்தினராக பராக்கிரம பாண்டியன் போகிறாரு. அங்கே அவர் விருந்தினராக தங்கியிருக்காரு. ரெண்டு பேரும் நண்பர்களாக பேசி சந்தோஷமாக இருக்கிறாங்க. அங்கே விருந்தினராக இருக்கையில் அவரோட பையன், அதாவது உத்தம சோழனோட பையன் சுகுமாரனை பராக்கிரம பாண்டியனுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. தன்னோட பொண்ணுக்கு ஏற்ற பையன் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணிடுவார். சரி, இதை உத்தம சோழன்ட்டையே கேட்டுருவோம் அப்படின்னு ஒரு நாள் ரெண்டு பேரும் உல்லாசமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது உத்தம சோழனும் பராக்கிரம பாண்டியனும் பேசிகிட்டு இருக்கையில் பேச்சு வாக்கில் இவர் கேட்டுருவார், உன் பையனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி தரீங்களா அப்படின்னு. உத்தம சோழனை பொறுத்த வரைக்கும் பெருசாக யார் மனசையுமே கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச மாட்டார். தன்னோட பரம்பரை பழமையான ராஜவம்சம் அப்படிங்கிறத பெருசாக அவருக்கு கர்வம்னா கிடையாது. ஆனால் அன்னைக்கு அப்படி பராக்கிரம பாண்டியன் கேட்டப்ப இவருக்கு வந்து ஒரு விளையாட்டாக என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ஓம் பொண்ணு ஏ நாட்டுக்கு மருமகளா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை,
என்னோட பரம்பரை பழமையான ராஜவம்சம். உன்னோடது எந்த பரம்பரைன்னு யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல மதுரையை ஆட்சி பண்ணிட்டு இருக்க. ஒருவேளை உன் பொண்ணு இந்த அரண்மனைக்குள்ள வரணும்னா பணிப்பை நான் வேணா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருவாரு. அவர் ஒரு வேடிக்கையா அதை சொல்லிடுவாரு. ஆனா இதை பராக்கிரம பாண்டியன் சாதாரணமா எடுத்துக்க மாட்டாரு. அவருக்கு தன்னோட பரம்பரையவே தப்பா பேசின மாதிரி ஆயிடும். அதுவும் தன்னோட பொண்ணை பணிப்பை நான் வச்சுக்கிறேன்னு சொன்னதை அவரால் ஏற்றுக்கவே முடியாது. இந்த நிமிஷத்துலேருந்து நீ எனக்கு விரோதி, உன் நாட்டில் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு அங்கேருந்து கிளம்பி தன்னோட நாட்டுக்கு போயிடுவார். பராக்கிரம பாண்டியன் அப்படி சொல்லையில் நம்ம உத்தம சோழனும், ஏ நான் சும்மா விளையாட்டுக்கு தாயா சொன்னேன், நீயே இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறேன்னு எவ்வளவோ கெஞ்சி கேட்டு பார்ப்பாரு. ஆனால் பராக்கிரம பாண்டியன் அதை ஏற்றுக்கவே மாட்டார். அவர் பாட்டு கோச்சிக்கிட்டு அவர் நாட்டுக்கு போனவர் கொஞ்ச நாள்லையே ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளேயே ஒரு பெரும் படையை திரட்டிட்டு வந்து சோழ நாட்டை கைப்பற்றிடுவார். அவரோட ரெண்டு பசங்களும் கொல்லிமலைக்கு தப்பிச்சு போயிடுவாங்க. ஆனால் இவர் மாட்டிக்குவார். பராக்கிரம பாண்டியனை பொறுத்த வரைக்கும் நம்ம அவமானப்பட்டுட்டோம், எப்படியே இவங்க மூணு பேரையும் அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாரு. சோழ மன்னனையும் அவரோட ரெண்டு பசங்களையும். அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டதுனால தன்னோட எல்லா கோபத்தையுமே அந்த உத்தம சோழன் மேலே காமிப்பார். உத்தம சோழனை கைது பண்ணி மதுரைக்கு கூட்டிகிட்டு வந்தவர் அவரோட சக்கரத்தில் அவரை கட்டிட்டு அந்த தேரை இவர் ஓட்டிட்டு போவார். இவ்வளோ பெரிய மன்னன் தரையில் இழுபட்டு வந்துட்டுருப்பாரு. பாண்டிய நாட்டு மக்கள் நாலு பேரும் நாலு விதமாக பேசுவாங்க. ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்ம மன்னன் எவ்வளோ பெரிய வீரன் பற்றியா, தம் பொண்ணை ஒரு சொல்லு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை எப்படி பழிவாங்கிட்டாரு அப்படின்னு. ஒரு சிலர் என்னதான் இருந்தாலும் அவர் எவ்வளோ பெரிய அரசன், அவரை இப்படி காயப்படுத்தலாமா அப்படின்னு பேசினாங்க. இதில் பராக்கிரம பாண்டியனோட பொண்ணு வந்து ரெண்டாவது இருக்கும். அவருக்கு உத்தம சோழனை இந்த மாதிரி அவர் நடத்துறது பிடிக்கல. அப்பா தஞ்சாவூரை ஜெயிச்சுட்டு வந்தார், அதெல்லாம் அவளுக்கு சந்தோஷந்தான். அதுக்கு வெற்றி மாலை சூடுறதுக்காண்டி மாடியிலேருந்து காத்துக்கிட்டு இருந்தவ இந்த காட்சியை பார்த்து அவளுக்கு மனசு ரொம்பவே வெறுத்துச்சு. மயக்கம் போட்டு விழுந்துட்டா பாண்டிய நாட்டு இளவரசி புவனமோகினி. பொண்ணு மயக்கம் போட்டுட்டா அப்படிங்கிற அந்த செய்தியை கேட்ட உடனே ரதத்தை அப்படியே நிப்பாட்டிட்டு பராக்கிரம பாண்டியன் வந்து அரண்மனைக்கு ஓடி வராரு. பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறாரு. பொண்ணு சொல்கிற அப்பா அவர் மிகப்பெரிய அரசர், மிகப்பெரிய வம்சத்துலேருந்து வந்தவர், அவரை இப்படி நாலு பேர் முன்னாடி கொடுமைப்படுத்துறது சரியாப்பா அப்படின்னு பேசுகிறான். இருந்தாலும் கோபத்தோட உச்சத்தில் இருந்த பராக்கிரம பாண்டியனுக்கு அதெல்லாம் புரியவே இல்லை. அவன் என்ன என்ன பேசியிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனால் உன்னையே ஒரு பணிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டான், என்னால் ஏற்றுக்கவே முடியல, அதனால தான் எனக்கு இவ்வளோ கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்பாவோட அன்பை புரிஞ்சுக்கிட்ட புவனமோகினி அவன் பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஆறுதலாக பேசி பாண்டிய மன்னனோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறான். சரி, இனிமே அவனை எந்த கொடுமையும் படுத்த வேணாம், அவனை ஒரு சிறையில் அடைச்சிருங்க, அவனுக்கு என்னென்ன தேவையோ பார்த்து செஞ்சு கொடுங்க, ஆனால் கடுங்காவலில் தான் இருக்கணும், அவன் எப்படி தப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பராக்கிரம பாண்டியன் தான் வேலையை பார்க்கறதுக்கு போயிடுவான். பாண்டிய நாட்டில் இப்படி போயிட்டுருக்க சோழ நாட்டில் இருந்து தப்பிச்சு போனாங்கல்ல உத்தம சோழனோட ரெண்டு பசங்க, அவங்களும் ஒரு 20 வீரர்களும் கொல்லிமலையில் பதுங்கியிருக்காங்க. கொல்லிமலை தான் பொதுவாக பதுங்கிறதுக்கு ரொம்ப ஏற்ற இடம். ஏன்னா அங்கே 365 நாளும் சாப்பிட்றதுக்கு நல்ல உணவு கிடைக்கும். ஏன்னா நிறைய பழமரங்கள் இருக்கும். ஏன், நம்ம கரிகால சோழன் கூட அந்த கொல்லிமலையில் இருந்து தான் படை திரட்டினதா சொல்லுவாங்க. கரிகால சோழன் பதுங்கி இருக்கிறதுக்கு கொல்லிமலைக்கு போனப்ப அங்கே நிறைய சித்தர்கள் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இவர் உதவி கேட்டார். அவங்க இவரை காப்பாற்றுறதுக்காண்டி ஒரு அழகான பொம்மையை செஞ்சாங்க. அது பார்க்கத்தான் அழகாக இருக்கும், ஆனால் மிகவும் ஆபத்தான பொம்மை. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு பெண் வடிவம் உள்ள ஒரு பொம்மை மாதிரி இருக்கும். அந்த பொம்மையை யார் தொட்டாலும் அது உடனே இயங்கி அதிலிருந்து கத்தி வந்து அவங்கள கொன்றும். இந்த பொம்மைக்கு பேர் கொல்லியம்பாவை அப்படிங்கிறது தான் பேர். கரிகால சோழனோட எதிரி படைகள் நிறையா பேர் இங்கே வேவு பார்க்க வரையில் இதை ஒரு பொண்ணுன்னு நினச்சி தொட்டு நிறையா பேர் செத்து போயிருக்காங்க. கொல்லியம்பாவை இருந்ததுனாலேயே அந்த மலைக்கு கொல்லிமலைன்னு பேர் வந்துச்சு. அந்த கொல்லிமலை உண்மையாகவே ஒரு மோகினி தீவு தான், ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் பழைய கதை. இப்போ அந்த கொல்லியம்பாவைலாம் இல்லை, அதுக்கு பதிலாக இந்த சோழ நாட்டிலேருந்து தப்பிச்சு போனால் அந்த உத்தம சோழனோட ரெண்டு பசங்க சுகுமாரன் ஆதித்யன் அப்புறம் அவங்களோட இருந்த அந்த 20 வீரர்கள் தான் கத்தியோட சுற்றிட்டு இருக்காங்க. உத்தம சோழனோட அந்த ரெண்டு பசங்களை விட அந்த 20 வீரர்களுக்கும் ரொம்பவே கோபம் அந்த பராக்கிரம பாண்டியன் மேலே. தன்னோட மன்னனை இந்த மாதிரி சிறைப்படுத்தி போய் அவமானப்படுத்திட்டாரே அப்படின்னு. ஆனால் இப்போ இங்கே இருக்கிறது 20 வீரர்கள் மட்டும்தான். அவன்கிட்ட ஒரு மிகப்பெரிய படையே இருக்குது பாண்டிய மன்னன்கிட்ட. இப்போ அவனை எதிர்க்கணும் அப்படின்னா நம்மக்கிட்டையும் படைபலத்தை அதிகப்படுத்தணும். அதுக்கு இந்த கொல்லிமலை நல்ல இடம். இங்கே இருந்தே நம்ம ஒரு ரகசியமான பாசறையை உருவாக்கணும். அது மட்டும் இல்லை, நமக்கு இன்னொரு வேலையும் இருக்குது. உத்தம சோழனை எப்படியாச்சும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும். அந்த 20 வீரர்களும் நான் போகிறேன், நான் போய் அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. உத்தம சோழனோட ரெண்டாவது பையன் ஆதித்தன், நான் போகிறேன், பட்டத்து இளவரசராக இருக்கிறதுனால அண்ணன் போவேண்ணா, ஆனால் நான் போகிறேன் எங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சுகுமாரனுக்கு இவ்வளோ ஒரு கஷ்டமான வேலைக்கு சின்ன பையன் தம்பியை அனுப்புறதுல அவனுக்கு இஷ்டம் இல்லை.
சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மரங்கள் இல்லாத, அதாவது கொல்லிமலையில் மரங்கள் இல்லாத இடங்களே இருக்காது, இருந்தாலும் கொஞ்சம் மரக்கூட்டங்கள் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே எல்லார் கையிலையும் வேல் கொடுக்குறான், தானும் ஒரு கையில் வேல் வச்சுருக்கான். இங்கேருந்து எல்லாரும் தூக்கி எறிங்க, யாரோட வேல் ரொம்ப தூரமாக போகுதோ அவங்க முதல்ல மதுரைக்குள்ளே நுழைவோம். ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படியாவது திட்டம் போட்டு உத்தம சோழனை தப்பிச்சு கூட்டிகிட்டு வரணும். அப்படி ஒரு வருஷத்துக்குள்ளே வரலை அப்படின்னா, ரெண்டாவதாக அந்த வேலை யார் தூரமாக எரிஞ்சிருக்காங்களோ அவங்க மதுரைக்குள்ளே போய் திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவான். சரின்னு எல்லாரும் வரிசையாக நின்று வேலை தூக்கி எறிவாங்க. பட்டத்து இளவரசன் சுகுமாரன்னா எல்லாரையும் விட அதிக தூரத்தில் எறிவான். மற்ற எல்லாருமே வேறு வழி இல்லாமல் சுகுமாரனை மதுரைக்கு போகிறதுக்கு சம்மதிச்சிடுவாங்க. மற்ற எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் ரகசிய படை திரட்டுங்க, நீங்கள் மாறு வேஷத்தில் சோழ நாட்டுக்குள்ளே புகுந்து நம்மளுக்கு யார் ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்களோ அவங்களுக்கு ரகசிய வார்த்தைகளை சொல்லி கொடுத்து கொல்லிமலைக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சுகுமாரன் சொல்லிட்டு மதுரைக்கு கிளம்புறான். மதுரைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவனுக்கு அந்த மதுரையோட அழகு ரொம்ப பிடிச்சிருது. ரொம்ப நாளாக சங்கம் வளர்த்த மதுரையை பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை. அதுலேயும் மீனாட்சி அம்மன் கோயிலை தரிசிக்கணும் அப்படின்னு அவனுக்கு கொள்ள ஆசை. அந்த ஆர்வத்தோடையே மதுரைக்குள்ளே வரான். மதுரைக்குள்ள ஒரு தேவேந்திர சிற்பி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு கல்யாண ஆகல, குழந்தைங்கள்லாம் இல்லை. கலை தேவையை தான் நான் திருமணம் பண்ணியிருக்கேன், அவங்களுக்காக தான் நான் கடைசி வரைக்கும் வாழுவேன்னு சொல்லிட்டு இந்த சிற்ப தொழிலுக்கே தன்னை வந்து அர்ப்பணிச்சிருப்பாரு. அவரை மாதிரியே நிறைய பேரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடசாலை, சிற்பக்கலை சொல்லி கொடுக்குற ஒரு பெரிய பாடசாலையை வச்சிருப்பாரு. அந்த தேவேந்திர சிற்பி மேல பராக்கிரம பாண்டியனுக்கு ரொம்பவே மரியாதை. அவரோட சிற்பங்கள், அவரோட சிற்பக்கலை மேல அவருக்கு ரொம்பவே ஆர்வம். அதனால எப்போதுமே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து தேவேந்திர சிற்பியை பார்த்துட்டு போவார். அப்படி வரும்போது போகும்போதெல்லாம் புவன மோகினி, அதாவது தன்னோட பொண்ணையும் கூட்டிகிட்டு வருவார். தேவேந்திர சிற்பிக்கு குடும்பம் இல்லாததுனால அந்த அரச குமாரியை ரொம்ப பிடிச்சிடும். புவன மோகினியை தன் பொண்ணு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவார். புவன மோகினியும் அந்த தேவேந்திர சிற்பி மேலே ஒரு அப்பா ஸ்தானம் கொடுத்து அவளும் மதிப்பு வச்சிருப்பாள். அடிக்கடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவளும் இங்கே வந்து பார்த்துட்டு போவாள். அந்த சிற்பங்களை பார்க்குறதும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாள். இப்படி இருக்கையில் அந்த தேவேந்திர சிற்பியோட அந்த பாடசாலையில் ஒரு மாணவனாக வந்து சுகுமாரன் சேர்றான். அதாவது உத்தம சோழனோட அந்த மூத்த பையன் சுகுமாரன் வந்து சேர்றான். சுகுமாரனை பார்த்த உடனேயே அவன் வந்து பாண்டிய நாடு கிடையாது, சோழ நாடு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு, என்னப்பா நீயே அந்த ஊர்லேருந்து இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு அங்கே நான் சிற்பக்கலை கற்றுக்கிட்டேன், ஆனால் அங்கே இப்போ எந்த கோயில் திருப்பணிகளும் நடக்காதுன்னு, என்னோட அந்த சிற்பக்கலை படிப்பு பாதியிலேயே நின்றுச்சு, எப்படியாச்சும் உங்கள் மூலமாக என்னோட சிற்பக்கலை படிப்பை முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களை தேடி வந்திருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக என்னை உங்கள் மாணவனாக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து சேர்ந்த நேரத்தில் பாண்டிய மன்னனுக்கு ஒரு ஆசை வந்திருக்கும். அங்கே தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை பார்த்ததுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் அந்த மாதிரி நிறையா சிற்பங்களை கொஞ்சம் பெருசாக மாற்றி அமைக்கணும் அப்படின்னு அந்த வேலையை தேவேந்திர சிற்பிக்கிட்ட தான் கொடுத்துருப்பார். சரி, இந்த பையன் அந்த ஊர்லேருந்து வந்திருக்கான், நமக்கு உதவியாக இருப்பான்னு சொல்லி அவரும் சேர்த்துக்குவார். அவனும் தன்னோட சுகுமாரன் அப்படிங்கிற பேரை மறைச்சிட்டு தன்னோட பேர் மதிவாணன் அப்படின்னு சொல்லி அந்த தேவேந்திர சிற்பிக்கிட்ட மானாக்கனாக சேர்ந்துருவான். ஆனால் அவன்கிட்ட இருந்து தேவேந்திர சிற்பி கற்றுக்கிற அளவுக்கு அவன் சிற்பங்களையெல்லாம் செதுக்குவான். இதை பார்த்து தேவேந்திர சிற்பிக்கு ரொம்ப சந்தோஷம், தனக்கு இப்படி ஒரு சீடன் கிடச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நடக்க போகிற மீனாட்சி அம்மன் கோயில் திருப்பணிகளை கூட இவனை வச்சு நம்ம ரொம்பவே சுலபமாக முடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் தேவேந்திர சிற்பி. இந்த பக்கம் புவனமோகினி ரொம்ப கவலையாகவே இருப்பாள். கிட்டத்தட்ட அந்த தேவேந்திர சிற்பியை பார்த்து நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறது கூட மறந்துருப்பாள். அவளோட அப்பா உத்தம சோழனை அந்த மாதிரி ரதத்தில் வச்சு இழுத்துட்டு வந்தது இவன் மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கும். இப்போ அந்த ரெண்டு இளவரசர்களையும் தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுவான். இதை பற்றி அவளோட தோழிகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கையில் அவங்க தோழிகள் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. நம்ம தேவேந்திர சிற்பிக்கிட்ட ஒரு புது மாணவன் சேர்ந்திருக்கானா, அவன் ரொம்ப அழகாக சிற்பங்கள்லாம் செதுக்கிறானா, சோழ நாட்டிலேருந்து வந்திருக்கானா அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு அப்போ தான் அந்த தேவேந்திர சிற்பியோட ஞாபகம் வருது. சே, அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, நம்ம மனசு இப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு அவரை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படும். அந்த மாணவன் ஏதோ சோழ நாட்டிலேருந்து வந்து தான் சொல்லியிருக்காங்க, ஒருவேளை அந்த இளவரசர்கள் பற்றி இந்த பையனுக்கு தெரிஞ்சிருந்தா ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி நம்ம எச்சரிக்கை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு செய்தி அனுப்பிடுவான். நான் இந்த மாதிரி வரேன் அப்படின்ட்டு ராஜகுமாரி வரப்போகிறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே தேவேந்திர சிற்பிக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து தன்னோட பொண்ணு மாதிரி இருக்கிறவ வரப்போகிறா, அதுவும் ராஜகுமாரி. அதனால அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான். சுகுமாரன், அதாவது இப்போ இருக்கிற மதிவாணன்கிட்டையும், பா உன்னை பார்க்கறதுக்கு ராஜகுமாரியே வராங்க, அவள் எவ்வளோ அழகு தெரியுமா, எவ்வளோ பணிவு தெரியுமா, அவள் எவ்வளோ அன்பாக இருப்பா தெரியுமா, என்னை அவங்க அப்பாவுக்கு நிகராக மதிப்பா, அப்படி என்னோடய மக மாதிரி இருக்கிற ராஜகுமாரி வரப்போகிறா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பார் தேவேந்திர சிற்பி.
ஆனால் இதெல்லாம் கவனித்து கேட்டால் அந்த மதிவாணனுக்கு அந்த சந்தோஷம் இருக்காது. முகத்தில் மாறா வெறுப்பு தான் இருக்கும். இதை கவனித்த தேவேந்திர சிற்பி, என்னப்பா ராஜகுமாரியே உன்னை பார்க்க வராங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன் முகம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு. இல்லையா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லாமல் மறைச்சிட்டேன். நான் ஒரு விரதம் இருந்துட்டுருக்கேன். நான் எந்த பொண்ணோட முகத்தையும் பார்க்கக்கூடாது. ஒருவேளை நான் அப்படி பார்த்துட்டேன் அப்படின்னா என்னோட சிற்பக்கலை எல்லாமே மறந்துடும் அப்படின்னு என்னோடய பழைய குரு சொல்லியிருக்காரு. அதனால் என்னால் ராஜகுமாரியை பார்க்க முடியாது. எனக்கு ஒரு ஓரமாக இடம் கொடுங்க, நான் ஏன் வேலையை பார்த்துக்கிட்டு சிற்பங்களை செஞ்சுக்கிட்டு நான் ஒரு ஓரமாக இருக்கேன் அவங்க போகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லுவான். உண்மையாகவே சுகுமாரனுக்கு ராஜகுமாரியை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை. இவளால் தானே இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவளை மனசால் வெறுப்பான். அதனால விரதம் அது இதுன்னு சொல்லி தேவேந்திர சிற்பி மனசை மாற்றிடுவான். தேவேந்திர சிற்பியும் வேறு வழி இல்லாமல் இவ்வளோ பிரிவாதம் பிடிக்கிறானே அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு இடம் கொடுத்து அவள் வந்துட்டு போகிற வரைக்கும் நீ இந்த அறையிலே இரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. ராஜகுமாரி புவன மோகினியும் தேவேந்திர சிற்பியை பார்க்கறதுக்காண்டி அவரோட மாளிகைக்கு வந்துடுவாங்க. ஒரு வழியா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட வளர்ப்பு தந்த மாதிரி நினைக்கிற தேவேந்திர சிற்பியை பார்த்தது அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம். புதுசாக அது மீனாட்சி அம்மன் கோயிலுக்காக செய்யப்பட்ட சிற்பங்கள் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே தேவேந்திர சிற்பிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சோழ நாட்டில் வந்த அந்த மாணவன் எங்கே இருக்காரு, அவரை பார்க்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை அப்படின்னு தன்னோட விருப்பத்தை தெரிவிக்கிறான். தேவேந்திர சிற்பிக்குமே தன்னோட மாணவனை இளவரசிக்கிட்ட பெருமையாக அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி வச்சுருந்துருப்பார். அவன் தான் விரதம் அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டானே, என்ன பண்ணுறது? ஏன்னா அவன் கொஞ்ச நாள் இருந்திருந்தாலும் தேவேந்திர சிற்பிக்கு அவனை ரொம்ப பிடிச்சிரும், தன்னோட பையன் மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவார். அதனால் அவனோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவனை பார்க்கணுன்னு சொன்ன புவனமோகினிக்கிட்ட, அவன் ஏதோ விரதம் அது இதுன்னு சொல்கிறாமா, அவனையெல்லாம் நீ பார்க்க முடியாது, வேணும்னா அவன் செஞ்சு வச்ச சிற்பங்களை நீ தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. சிற்பங்களை பார்க்க பார்க்க அவளுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அது வரைக்கும் அவளை பார்க்கணும் அப்படின்னு மட்டும்தான் நினச்சிருப்பா. அந்த சிற்பங்களை பார்த்ததுக்கப்புறம் அவனை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவா. தேவேந்திர சிற்பிக்கிட்ட என்னென்னமோ சொல்லி பார்ப்பான். அவன் விரதம்னு சொல்கிறதுலாம் பொய்யா இருக்கும், அதை எப்படி பெண்களையே பார்க்காம ஒரு விரதம், அவன் நாட்டில் பொண்ணுங்களே இல்லையா, எப்படி அவன் பார்க்காம இருந்திருப்பான், அதெல்லாம் அவன் சும்மா சொல்கிறான், இதில் வேறு ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, அவனை பார்க்குறதுக்கு எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். தேவேந்திர சிற்பி, இல்லைம்மா அவன் இந்த மாதிரி சொல்லிட்டானே, நான் எப்படி இதை மீறி என்ன பண்ண முடியும் என்னால் அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டத்தோடு சொல்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஒரு நல்ல திட்டம் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் ஒரு பையன் மாதிரி வேஷம் போட்டுக்கிறேன். என் பேர் இப்போ கோவிந்தன், நான் உங்கள் தம்பி பையன் இப்படின்னு சொல்லி அவனுக்கு அறிமுகப்படுத்தி வைங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். தேவேந்திர சிற்பிக்கு அது பெருசாக பிடிக்கலை. இருந்தாலும் புவனமோகினி மேலே இருந்த அன்புனால அவன் ரொம்ப அடம் பிடிக்கிறதுனாலையும் சரின்னு ஒத்துக்குவான். அதே மாதிரி அவள் வந்து ஆம்பளை வேஷம் போட்டுட்டு வரா, அவனை கூட்டிகிட்டு போய் என் தம்பி பையன் கோவிந்தன் அப்படின்னு சொல்லி நம்ம சுகுமாரன், அதாவது இப்போ மதிவாணனாக பேர் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான்ல, அவன்கிட்ட போயிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. மதிவாணனுக்கும் கோவிந்தனை ரொம்ப பிடிச்சிருச்சு. ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. உனக்கு எப்படி பொண்ணுங்களை பார்க்கக்கூடாதோ அதே மாதிரி யாரும் என்ன தொடக்கூடாது, என்னோட விரதமும் களைஞ்சு போயிடும், நானும் ஒரு சிற்பி தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிற்பங்களை பற்றியும் சிற்பக்கலை பற்றியும் அவங்களுக்கு தெரிஞ்ச கல்வி கேள்வி ரெண்டையும் பற்றியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சுகுமாரனை பொறுத்த வரைக்கும் இது பையன் அப்படின்னு நினச்சி தான் அவன் பேசிகிட்டு இருப்பான். ஏன்னா தொட அனுமதிக்காததுனால அவன் பையன் அப்படின்னு நினச்சி தான் அவன் பேசிகிட்டு இருப்பான். எந்த சொந்தங்களுமே இல்லாமல் தனியாக இருந்த அந்த சுகுமாரனுக்கு கோவிந்தன் அப்படின்னு ஒரு பையன் வந்து நண்பனாக கிடச்சதுனால அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். நீ அடிக்கடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னை பார்க்க வா அப்படின்னு சொல்லிடுவான். நான் சுகுமாரனை சில நேரங்களில் மதிவாணனும் சொல்லுவேன், சுகுமாரன்னும் சொல்லுவேன். ஏன்னா ரெண்டுமே அவன் பேர் உண்மையான பேர் சுகுமாரன், மதிவாணன் அப்படிங்கிறத அவன் பேர் மாற்றி இருக்கிறான். இதனால் அவன் குழப்பிக்காதீங்க, ரெண்டுமே ஒரே ஆள் தான். புவன மோகினிக்கு சுகுமாரனை முத முதல்ல பார்த்ததுலேருந்து ரொம்பவே பிடிச்சிரும். காதல் அப்படின்னு பெருசாலாம் அவன் யோசிக்கலை, ஆனால் அவன் கூடவே இருக்கணும், அவன் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு ரொம்ப தோணுது. அதனால கிடைக்கிற நேரங்களையெல்லாம் நான் தேவேந்திர சிற்பியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட இல்லத்துக்கு வந்துட்டு ஆம்பளை பையன் மாதிரி வேஷத்தையும் போட்டுக்கிட்டு மதிவாணனை கோவிந்தனாக சந்தித்து அவங்களோட நட்பை வளர்த்துக்கிட்டே இருக்கா. ஆனால் தேவேந்திர சிற்பிக்கு இது சுத்தமாக பிடிக்கலை. மதிவாணன்கிட்ட மறைமுகமாக, ஏப்பா நீ முன்ன மாதிரிலாம் வேலை செய்ய மாட்டேங்கிறியே, சிற்பங்கள்லாம் சரியே இல்லை, எப்போ பாரு கோவிந்தன் கூட பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் மதிவாணனுக்கு முன்ன விட இப்போ தான் சிற்பங்கள் நம்ம அழகாக செய்கிறோம் அப்படின்னு தோணியிருக்கும். அதனால தேவேந்திர சிற்பியோட அந்த பேச்சை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டான். இப்படியே போயிட்டுருக்கையில் ஒரு நாள் பாண்டிய மன்னன் அவனோட வெற்றியை கொண்டாடுறதுக்காண்டி ஒரு பெரிய திருவிழாவை ஏற்பாடு பண்ணியிருப்பான். அந்த திருவிழாவோட முடிவில் தேரில் அப்படியே ஊர்வலமாக வருவான்.
இதை தூரமாக மாடியிலிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த சுகுமாரன், அதாவது அந்த சிற்பக்கலைக்கூடத்துக்கு மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த சுகுமாரனுக்கு, யாராவது பக்கத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு பொண்ணு மாதிரி தெரியுதே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா பராக்கிரம பாண்டியனோட மனைவி இல்லை, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது இவனுக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக அது பொண்ணாக தான் இருக்கும், இந்த பொண்ணுக்கு தானே நம்மளை கேட்டு இவ்வளோ பெரிய சண்டை வந்துச்சு, அப்படி என்ன அழகின்னு தான் நானும் பார்க்குறேன் அப்படின்னு மேலே இருந்து அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அரசனோட தேர் வர்றதுனால அங்கே இருந்த நிறைய மாணவர்களும் அவன் கூட சேர்ந்து மேலே நின்று அங்கே நடக்கிற அந்த தேர் பவனியை பார்த்துட்ருப்பாங்க. தூரத்தில் வந்துக்கிட்டு இருக்க தேர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிற்பக்கலைக்கூடம் வாசலுக்கு நேராக வருது. அந்த நேரத்தில் புவன மோகினி அங்கே இருக்கிற மாணவர்களை தேடி பிடிச்சி சுகுமாரனோட முகம் கண்ணுக்கு பட்ட உடனேயே அவனை பார்த்து சிரிக்கிறான். அந்த ஒரு நிமிஷம் அவளோட கண்ணை பார்த்த சுகுமாரன் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிடறான், நம்ம கூட கோவிந்தனாக பேசிகிட்டு இருக்கிறது புவன மோகினி தான் அப்படின்னு. புவன மோகினி நம்மளை விரும்புகிறா, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்னு சுகுமாரனுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் தன்னோட அப்பா அசிங்கப்பட்டது இந்த பொண்ணால் தான் அப்படிங்கிறதுனால அவன் மேலே ஒரு கோபமும் இருக்கும். இருந்தாலும் காரியத்தை சாதிக்கணும், ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க அப்பாவை சிறையிலேருந்து மீட்கணும். ஏற்கனவே சிற்பியாக நடித்து பல மாதங்கள் ஆயிடுச்சு, அப்பாவை காப்பாற்றுறதுக்கு இந்த புவன மோகினியோட காதலை நம்ம பயன்படுத்திக்கிட்டா என்ன அப்படின்னு சுகுமாரன் ஒரு திட்டத்தை போடுறான். அடுத்த நாள் கோவிந்தன் பார்க்க வரையில், நீ புவன மோகினின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் நேத்தையே கண்டுபிடிச்சிட்டேன், இனிமே நீ கஷ்டப்பட்டு இந்த ஆம்பளை வேஷம்லாம் போடாமல் நீ இளவரசியாகவே என்னை பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லிடுவான். இதுக்கு இடையில அரண்மனையோட ஒற்றனுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துடும், என்ன ராணி எப்போ பாரு தேவேந்திர சிற்பக்கிட்ட போகிறதும் அந்த புதுசாக வந்த பையன்கிட்ட பேசுகிறதுமா இருக்காளேன்ட்டு அடிக்கடி அந்த சிற்பக்கூடத்துக்கு வர்றது இவங்களை கண்காணிக்கிறது அப்படின்னே இருப்பார். இப்படியே கொஞ்ச நாள் போக அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சுகுமாரனுக்குமே அவனையும் மீறி அவன் மனசுக்குள்ளே கொஞ்சம் காதல் வந்துருச்சு. இருந்தாலும் தான் வந்த வேலை தான் முக்கியம் அப்படின்னு அதுக்காக ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்ருப்பான். அப்படி ஒரு சந்தர்ப்பம் தானே அமைது. பராக்கிரம பாண்டியன் ஒரு போரில் தோற்று போயிடுறான். அந்த நாட்டை எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் தன்னோட நாட்டுக்கு வந்து உதவி படையோட திரும்ப போகிறான். போகும்போது தன்னோட ராஜ முத்திரை மோதிரத்தை தன்னோட பொண்ணு கையில், அதாவது புவனமோகினி கையில் கொடுத்துட்டு, நான் இல்லாத இந்த கொஞ்ச நாளில் நீ தான் இந்த நாட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. பராக்கிரம பாண்டியன் இல்லாத அந்த நேரத்தை எப்படியாச்சும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்ச சுகுமாரன் ஒரு நாள் ஒரு சின்ன நாடகத்தை நடத்துகிறான். புவனமோகினி வர நேரமாக பார்த்து செப்பு சிலையை அப்படின்னு உருக்கி போட்டுட்டு அது முன்னாடி உட்காந்து அழுதுட்டுருக்கான். மதிவாளன் அழுகிறத பார்த்து இவளால் தாங்கிக்கவே முடியாது. இவ தான் உண்மையாக நேசிக்கிறாள், பக்கத்தில் போய் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். இல்லை, நான் சிற்பக்கலையில் எல்லாத்தையுமே ஓரளவு கற்றுக்கிட்டேன், ஆனால் இந்த செப்பில் எப்படி சிலை செய்கிறதுன்னு நானும் முயற்சி பண்ணி பார்க்குறேன், என்னாலேயும் முடியலை. தேவேந்திர சிற்பிக்கும் பெருசாக தெரியலை, நான் ஏன் உயிரோடு இருக்கணும், இதை கற்றுக்கிறதுக்காண்டி தானே நான் இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவான். இதை பார்த்து, ஏன் இப்படி அழுகிறீங்க, ஏதாவது ஒரு வழி இருக்கும், கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லுவான். வழியெல்லாம் இருக்குது, ஆனால் அதுக்கு நீ தான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஏன் ஒத்துக்க மாட்டேன், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இல்லை, சிறையில் உத்தம சோழன் ஒருத்தரை நீங்கள் அடைச்சி வச்சுருக்கீங்கள, அவருக்கு இந்த கலை நல்லா தெரியும். ஒரே ஒரு ராத்திரி அவரை சந்திக்கிறதுக்கு என்னை அனுமதிச்சா அப்படின்னா கண்டிப்பாக இந்த கலையை நான் கற்றுக்குவேன், நானும் உயிரோடு இருப்பேன். இந்த கலை தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக நான் நாளைக்கே உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். முதல்ல புவனமோகினி ரொம்ப யோசிக்கிறா, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு தானே, அந்த வித்தையை கற்றுக்கிறதுக்காக தானே கேட்குறான் அப்படின்னு தான் கிட்ட இருந்த அந்த முத்திரை மோதிரத்தை அவங்க கிட்ட கொடுத்து, நீ சிறையில் போய் அவரை சந்திக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும், இதை காமிச்சா திறக்காத கதவுகள் கூட உனக்காக திறக்கும், இதை நீ பயன்படுத்திக்க, நாளைக்கு காலையில் இதை எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த முத்திரை மோதிரத்தை கொடுத்துட்றான். சுகுமாரனோ பாண்டிய இளவரசி கொடுத்த அந்த முத்திரை மோதிரத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட அப்பா உத்தம சோழனை சந்திக்கிறதுக்காக புறப்படுறான். ஆனால் உத்தம சோழனை எந்த சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது சுகுமாரனுக்கு தெரியாது. அந்த யோசனையிலேயே அந்த சிற்பக்கலைக்கூடத்துக்கு முன்னாடி வந்து நின்று அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தூரமாக ஒருத்தர் நிற்கிற மாதிரி தெரியுது, அதான் அந்த ஒற்றர்களோட தலைவன் தினகரன். இது ஒற்றர்களோட தலைவன் தினகரன் அப்படிங்கிறது சுகுமாரனுக்கு தெரியும். ஆனால் தெரியாத மாதிரியே அவர்கிட்ட போயிட்டு, இந்த ஊரில் சிறை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பான். இதை கேட்டு கொஞ்சம் அதிர்ச்சி ஆனாலும் அதை முகத்தில் காட்டாமல், மொத்தம் 13 சிறைகளுக்கு மேலே இருக்குது, நீ எந்த சிறையை கேட்குற? அதான் யா, சோழ நாட்டிலிருந்து தேரில் கூட இழுத்துட்டு வந்து அடைச்சி வச்சுருக்காங்கல்ல உத்தம சோழன், அவர் இருக்கிற சிறையை தான் நான் கேட்குறேன். அவர் இருக்கிற சிறை திருப்பரங்குன்றத்தில் இருக்குது. ஆமாம், நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்ருக்க? இல்லை நண்பரே, எனக்கு எல்லா சிற்பக்கலைகளும் தெரியும், ஆனால் இந்த செப்பு சிற்பக்கலை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியாது.
அது உங்கள் சிறையில் அடைப்பட்டு இருக்க அந்த உத்தம சோழனுக்கு தான் தெரியுமா. அதனால அவர்கிட்ட போய் ஒரு ராத்திரி கற்றுக்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காண்டி போகிறேன். நல்ல வேளை பாண்டிய அரசுக்கும் இந்த சிற்ப கலைகள் மேலாம் ரொம்ப ஆர்வம் போல. அவங்க உதவியால் எனக்கு இந்த முத்திர மோதிரம் கிடச்சிருச்சு. அதை வச்சு எப்படியாவது இன்னைக்கு அவரை சந்திச்சு இன்னைக்கு அந்த கலையை கற்றுக்குவேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக சொல்கிறான். தினகரனுக்கு இவர் மேலே சந்தேகம். சரி, நானும் உன் கூட வந்து வழிகாட்டட்டுமா அப்படின்னு கேட்பான். ரொம்ப நல்லதாக போச்சு நண்பரே, நீங்களும் வாங்க. ஏன்னா எனக்கும் ராத்திரி ஒரு துணைக்கு ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. ஒரு குதிரை கிடைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப தூரம் போகணும் போலையே. ஒரு குதிரை என்ன, உனக்கு நான் ரெண்டு குதிரை வாங்கித்தரேன் அப்படின்னு ஒரு ரெண்டு குதிரையை எடுத்து ஆளுக்கு ஒரு குதிரையில் ரெண்டு பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க. தினகரன் ஒரு குதிரையிலையும் சுகுமாரன் ஒரு குதிரையிலையும். வழியில் போகும்போது அவன் யோசிச்சுட்டே வரான். தினகரன், இவன் கையில் இருந்த முத்திரை உண்மையான பாண்டிய மன்னனோட ராஜமுத்திரை தான். இதை ராணி இவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்க? சரி, இவன்கிட்ட பேச்சு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு. சரி, அந்த உத்தம சோழன் நேரடி ராஜராஜ சோழன் வம்சமாமே, உனக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? இவன் நம்ம வாயை பிடுங்க பார்க்குறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட சுகுமாரன், பெருசாக எதுவும் சொல்லாமல், எனக்கு அது பற்றிலாம் எதுவும் தெரியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எங்கள் ஊர்லேயும் சொல்லிக்குவாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அவருக்கு சிற்பக்கலையில் ரொம்ப ஆர்வம், அதை பற்றி எல்லா விஷயமும் தெரியுங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இப்போ தேடி போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் அதை அப்படியே பேசிக்கிட்டே அந்த சிறையோட வாசலை அடைஞ்சிட்டாங்க. தினகரன் ஒற்றர் தலைவன் அப்படிங்கிறதுனால அங்கே இருந்த வாயிற் காவலர்களுக்கு அவனை நல்லா தெரியும். இருந்தாலும் எதுக்கு வந்திருக்கீங்க, ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. உடனே சுகுமாரன் தான் கையில் இருந்த அந்த ராஜமுத்திரை, பாண்டிய நாட்டோட அந்த ராஜமுத்திரையை காமிச்ச உடனேயே சிறை கதவுகள் எல்லாம் திறந்துருச்சு. மூணு காவல் தாண்டி நாலாவது காவலில் இருந்த உத்தம சோழனை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. சிறைக்குள்ளே போகும்போது தினகரன் கிட்ட, நீ வெளியே இருக்கியா இல்லை உள்ளே வரியா அப்படின்னு கேட்குறான் சுகுமாரன். சுகுமாரனோட திட்டத்தின்படி இவன் உள்ளே வரணும். அவனும் என்ன பண்ணுவான், நானும் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லுவான். சரின்னு உள்ளே ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னு சுகுமாரன் கதவை தாப்பா போட்டுட்டு தினகரனை அடித்து அவனோட வாயில் துணியை வச்சு கட்டிட்டு உத்தம சோழனை சிறைப்படுத்தி வச்சுருந்த அந்த இரும்பு சங்கிலியெல்லாம் அவுத்து அதை வந்து தினகரனுக்கு மாட்டி விட்டுட்டு தினகரனோட அந்த உடைகள் எல்லாத்தையும் உத்தம சோழனுக்கு மாற்றிட்டு உத்தம சோழனோட உடைகளையும் தினகரனுக்கு மாற்றி விட்டுட்டு தினகரன் போட்டிருந்த தலைப்பாகையை எடுத்து உத்தம சோழனுக்கு வச்சுட்டு அதே கொஞ்சமாக முகத்தையும் மறைச்சிட்டு அவரை வந்து குதிரை மேலே ஏற்றிட்டு, நான் போகும்போது என்ன பேசினாலும் நீங்கள் எதிர்த்து திரும்ப பேசாதீங்க அப்படின்னு சொல்லி தினகரன் வந்த குதிரையில் உத்தம சோழனை ஏற்றிக்கிட்டு தான் வந்த குதிரையில் இவன் ஏறிக்கிட்டு திரும்ப போகிறாங்க. சிறையை காவல் காத்தவங்க வாயில் காவல் காத்தவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க, உள்ள ரெண்டு பேர் அதாவது தினகரனும் சுகுமாரனும் போனாங்க, திரும்ப அவங்க ரெண்டு பேரும் வெளியில் போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. வெளியில் வந்த சுகுமாரனும் உத்தம சோழனும் குதிரையை வேகமாக விரட்டி தஞ்சாவூர் பக்கமாக அவங்களோட அந்த கொல்லிமலைக்கு போயிட்டுருக்காங்க. அரண்மனையில் இருந்த புவனமோகினிக்கு மனசு கஷ்டமாகவே இருக்கும். நம்ம பாட்டுக்கு நம்மளோட முத்திரை மோதிரத்தை யாருன்னே தெரியாத ஒரு பையன்கிட்ட கொடுத்துட்டோம். என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. ஒருவேளை அவன் உத்தம சோழனை கொண்டுகின்னு போட்டான்னா அப்பா வந்து நம்மளை தானே கேட்பாரு. எதுக்கும் நம்ம சிறைக்கு போய் உத்தம சோழன் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அரண்மனையிலேருந்து கிளம்பி சிறைக்கு வரான். வாயிற் காவலர்கள்ட்ட விசாரிக்கிறான், இந்த மாதிரி முத்திர மோதிரத்தை கொண்டுட்டு ஒரு சிற்பியும் கூட நம்ம தினகரன் அந்த ஒற்றனும் வந்தாங்க, திரும்ப ரெண்டு பேரும் உத்தம சோழனை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு கேள்விப்படுறான். அவளுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், உத்தம சோழனை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம், அவங்க ராஜ வம்சமில் அவரை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சிறைக்குள்ளே போகிறான். உள்ளே போனாவே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டான். ஏன்னா உள்ளே இருக்கிறது தான் இப்போ தினகரன்ல. நீ எப்படி இங்கே, உத்தம சோழன் எங்கன்னு கேட்டதுக்கு, அவன் மதிவாணன் கிடையாது, அவன் சுகுமாரன், அவன் சோழ இளவரசன். உங்களே என்னையும் நல்லா ஏமாத்திட்டு இப்போ அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டான். அரசன் வந்தா நம்ம ரெண்டு பேரும் அவ்வளோதான். முதல்ல ஆட்களை அனுப்பி அவன் எங்கன்னு தேடுங்க அப்படின்னு சொன்னோன்னா இவளும் படை வீரர்களை விரட்டி அவனை தேட ஆரம்பிக்கிறான். ஆனால் கிடைக்கல. நேரம் ரொம்ப ஆனதுனால அவங்க அவங்களோட எல்லையை கடந்து போயிட்டாங்க. இந்த விஷயம் பராக்கிரம் பாண்டியனுக்கு தூதர்கள் மூலமாக தெரிய வருது. அவர் அங்கேருந்து காயம்பட்ட உடம்போட, ஏற்கனவே ஒரு போரில் காயம்பட்ட உடம்போட நாடு திரும்புகிறாரு. இந்த நேரத்தில் சோழ மன்னன் அதாவது உத்தம சோழனும் அவங்க பசங்க எல்லாரும் அவங்க சேர்த்து வச்சுருக்க படையோட படை திரட்டி பாண்டிய நாட்டை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பராக்கிரம பாண்டியனுக்கு தான் பொண்ணு மேலே அவ்வளோ கோவம், பயங்கரமாக கோவப்படுறாரு. உன்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் அப்படின்னு. உடனே அவன், அப்பா என்னால் தானே இந்த பிரச்சனை, நானே சமாளிக்கிறேன். நீங்கள் இங்கே அரண்மனையில் இருந்து உங்களோட காயங்களை ஆறுற வழியே பாருங்கள், இந்த போரை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு படைகளை திரட்டிட்டு கிளம்புறான். அது வரைக்கும் கோயில் பூஜை நடனம் நாட்டியம்னு இருந்த பொண்ணு திடீர்னு வந்து அந்த கோவத்தில், அதனோட காதலும் தன்னை ஏமாத்திட்டான் அப்படிங்கிற கோவத்தில் ஒரு போருக்கு கிளம்புறான்.
போர் நடக்குது. ஒரு பக்கம் புவனமோகினி பயங்கர கோபத்தோட தாக்கிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு போர் யூகங்கள் எதுவுமே தெரியாது. போருக்கு அவள் புதுசு. அதுவே அவளுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் புகுந்து அவள் பாட்டுக்கு தாக்குறான். பட்டத்து இளவரசன் அந்த சுகுமாரனுக்கு இவன் முன்னாடி வர்றதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா இவன் அவளை ஏமாத்திருக்கான்ல. அதனால படைக்கு பின்னாடி இருந்தே படைகளை மட்டும் தாக்க விட்டு இவன் பின்னாடி இருந்து வேலை செய்யறான். இவன் முன்னாடி வர்றதுக்கு அவனுக்கு ஒரு தயக்கம். சுகுமாரனும் புவனமோகினியை விரும்பினதுனால அவளை அந்த மாதிரி பார்க்கறதுக்கு அவன் விரும்பலை. நம்மளால தான் இவன் இந்த மாதிரி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்படுறான். அந்த காரணத்தினாலேயே அவன் போர் புரியவே இல்லை. பின்னாடி இருந்து படைகளை மட்டுமே இயக்குவான். ஆனால் புவனமோகினி இந்த போருக்கு ஏன் வந்திருப்பா அப்படின்னா, எப்படியாச்சும் சுகுமாரனை திரும்ப ஒரு தடவை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த போருக்கு அவள் சம்மதிச்சு வந்திருப்பாள். சுகுமாரன் இப்படி ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிறதுனால உத்தம சோழனுக்கு கோவம் வரும். நீ தான் பட்டத்து இளவரசன், நீ தான் இந்த போருக்கு முன்னாடி நின்று போர் புரியணும். நீ என்னடானா ஒரு பொண்ணுக்கு பயந்துக்கிட்டு இப்படி பின்னாடி நிற்கிற, நாளைக்கு நீ தான் போகிற அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுவார். சரின்னு அடுத்த நாள் காலையில் இவன் போருக்கு போகும்போது அங்கே பாண்டிய நாட்டோட படைகள் மட்டும்தான் இருக்கும். புவனமோகினி இருக்க மாட்டான். அவளை காணாததுனால சுகுமாரனுக்கு ஒரு ஆச்சரியம். எங்கே போனா இவன் அப்படின்னு ரொம்ப கவலையும் பட ஆரம்பிச்சிருவான். ஆனால் சோழ வீரர்களுக்கு இது ரொம்ப வசதியான நாளாயிடுச்சு. அங்கே இருக்கிற பாண்டிய வீரர்களை அவங்க சிறையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புவனமோகினி எங்கே போயிருப்பா அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லை, அவர் சாக போகிறாரு, மரணப்படுக்கையில் இருக்கிறாருங்கிற செய்தி வந்ததுனால கடைசியாக அவரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போவான். இவன் போய் பார்த்ததுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்லுவார், நீ பண்ண எல்லா தப்பையும் நான் மன்னிச்சிட்டேன்ப்பா, இனிமே நீ வந்து சோழ நாட்டோட சண்டை போட வேணாம். ஏன்னா ஒரு மன்னன் இறந்ததுக்கப்புறம் ஒரு பொண்ணு கூட சண்டை போடுறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்க சமாதானம் பேசினாங்கன்னா நீயும் சமாதானமாக போயிரு, அவங்களுக்கு கீழே ஒரு சிற்றரசாக இருந்துக்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவார். அவங்க அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அந்த ஒரு சோகத்தை புவனமோகினியால் தாங்கிக்கவே முடியாது. ஒரு பக்கம் காதலன் ஏமாத்திட்டு போயிட்டா, ஒரு பக்கம் அப்பா இறந்து போயிட்டார். இந்த கோபத்தில் முன்னை விட பயங்கரமாக அந்த போரை நடத்த ஆரம்பிச்சிருவாள். அவள் தாறு மாறாக நடத்தின போரில் அவள் தற்கொலை முயற்சி பண்ணுற அளவுக்கு அந்த போரை நடத்துவாள். எப்படியாச்சும் எல்லாரும் சேர்ந்து நம்மளை சாகடிச்சிடணும் அந்த மாதிரி ஒரு எந்த யுக்தியுமே இல்லாமல் ஒரு தாறு மாறாக போர் நடத்த ஆரம்பிச்சிருவோம். இதை பார்த்த சுகுமாரனுக்கு பயமாயிரும். ஏன்னா இப்படி இந்த மாதிரி போர் போய்கிட்டே இருந்துச்சுன்னா அவள் கண்டிப்பாக செத்து போயிடுவான். அந்த பழி நம்ம நாட்டு மேலேயும் நம்ம அப்பா மேலேயும் தான் விழுகும். அது மட்டும் இல்லை, புவனமோகினி சாகிறத சுகுமாரன் விரும்பலை. அதனால அவன் என்ன பண்ணிடுவான், அவரோ நாள் பின்னாடி இருந்த சுகுமாரன் வாள் எடுத்துக்கிட்டு புவனமோகினி முன்னாடி சண்டை போடுறதுக்காண்டி போகிறான். அவ்வளோ வெறித்தனமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்த புவனமோகினி சுகுமாரனை பார்த்த அடுத்த நொடி தான் கையில் இருந்த கத்தியை கீழே போட்டுட்டு அழுக ஆரம்பிச்சிருவான். சுகுமாரனுக்கும் அவளை கட்டி அணைச்சி அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு ஆசை. ஆனால் சுற்றி படை வீரர்கள் இருந்ததுனால அவனால் ஒன்றும் பண்ண முடியல. படை வீரர்கள் அவளை கைது பண்ணிட்டு கொண்டு போய் சிறையில் அடைச்சிடுறாங்க. பாண்டிய நாட்டு இளவரசியை சிறையில் அடைச்சதுனால உத்தம சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷம். பராக்கிரம பாண்டியன் நம்மளை எப்படி அவமானப்படுத்தினானோ அதே மாதிரி அவனோட பொண்ணையும் நம்ம எல்லாரும் முன்னாடியே அவமானப்படுத்தணும் அப்படின்னு தனியாக அதுக்கு ஒரு குழுவை அமைச்சு திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருப்பான். இதையெல்லாம் கேள்விப்பட்ட சுகுமாரனுக்கு கொஞ்சம் பதட்டமாயிடும். எப்படியாவது அவளை காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பான். சரி, நம்ம நேரடியாக அப்பா கிட்ட போய் பேசிடலாம் அப்படின்னு சுகுமாரன் உத்தம சோழன் கிட்ட வந்து, இந்த மாதிரி நான் பாண்டிய இளவரசியை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், அவளை அவமானப்படுத்தணும்னு யோசிக்காதீங்க, எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு கெஞ்சிறான். உடனே அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நீ பட்டத்து இளவரசன், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு அடிமையாக நம்ம கூட்டிகிட்டு வந்த பொண்ணை நீ ஒரு நாளும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இதுக்கும் மேலே நீ கட்டாயப்படுத்தினா உங்கள் அப்பாவை உயிரோடு பார்க்க முடியாதுன்னு இவர் சொல்கிறாரு. சுகுமாரனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. குறைஞ்சபட்சம் அவளை அவமானப்படுத்தாமல் அவளை எப்படியாவது தப்பிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தன்னோட அரண்மனையில் நம்பிக்கையாக வேலை செய்கிற ஒரு பணிப்பெண்ணை கூப்பிட்டு அவள் கையில் தன்னோட சோழ நாட்டோட அந்த முத்திரை மோதிரத்தையும் கொடுத்து, இதை போய் சிறையில் இருக்கிற புவனமோகினிக்கிட்ட கொடுத்துரு, அவளை எப்படியாச்சும் அங்கேருந்து தப்பிக்க சொல்லிடு அப்படின்னு அனுப்பிவிடுறான். அதோட அவன் மனசு கேட்கல. சரி, அவள் என்ன பதில் சொல்கிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பணிப்பெண்ணோட பின்னாடியே போகிறான். அந்த பணிப்பெண்ணும் சிறையில் புவனமோகினியை சந்தித்து முத்திரை மோதிரத்தையும் கொடுத்து சுகுமாரன் சொன்னதை சொல்கிறான். இதை கேட்டு அவர் ரொம்பவே கோபப்படுறா. அவங்கள மாதிரி நான் கிடையாது, என்னை ஏமாற்றி அவங்க எப்படி என் நாட்டிலேருந்து தப்பிச்சாங்களோ அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்லிடுறான். அவள் பேசுறது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்த நம்ம சுகுமாரன் அவன் முன்னாடி வந்து, எனக்காக இதை நீ பண்ணு, நீ ஒரு காலத்தில் என்னை நீ காதலிச்சல, நான் சொல்கிறேன் இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சிரு அப்படின்னு கெஞ்சுவான். ஆனால் புவனமோகினி அதை காதலே வாங்க மாட்டான். நான் விரும்பினது சோழ நாட்டு இளவரசனை கிடையாது, ஒரு இள சிற்பியை மட்டும்தான் நான் விரும்பினேன், அதனால
இந்த சோழ நாட்டு இளவரசன் சுகுமாரனோட பேச்ச நான் கேட்க தேவையில்லை அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லிடுவான். நான் இளவரசியா பிறக்காம ஒரு சாதாரண பெண்ணா பிறந்திருந்தா எனக்கு வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களும் கிடைச்சிருக்கும். எல்லாரையும் மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கும். நான் ஆசைப்படுறது அது மட்டும்தான். அன்பு, காதல், நிம்மதி இப்படி எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கும். ஒரு அரசனோட மகளா பிறந்ததுக்கு எனக்கு இதுதான் தண்டனைனா நான் இங்கே இருந்துக்கிறேன், என்னைய விட்டுருங்க, அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்ட உடனேயே சுகுமாரனுக்கு ஒரு விஷயம் தோணும். சரி, நீ என்ன இளம் சிற்பின்னு நினச்சிதானே காதலிச்ச? அப்போ நான் இந்த நாட்டை உதறிட்டு வெறும் அந்த இளம் சிற்பியாகவே உன் கூட வந்தால் உனக்கு பரவாயில்லையா? இந்த நாட்டு மேலே உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்பான். நாட்டு மேலே ஆசை இருந்தா நான் ஒரு சாதாரண சிற்பியை காதலிச்சிருக்க மாட்டேன். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லையில, உங்களுக்கு உங்கள் நாடு தான் முக்கியம். நீங்கள் சோழ சாம்ராஜ்யம் வேற, இப்போ பாண்டிய சாம்ராஜ்யமும் உங்களுக்கு சேர்ந்து இவ்வளோ பெரிய பேரரசாக கிடச்சிருக்கு. அந்த சாம்ராஜ்யத்தை எனக்காக நீங்கள் உதறி விடுவீங்களா? நடக்கிறத பேசுங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் பாட்டுக்கு இங்கே இருக்கேன் அப்படின்னு அழுவான். அதை கேட்ட சுகுமாரன் ஒரு முடிவை எடுத்து தான் கையில் வச்சிருந்த அந்த அரச வாளை எடுத்து ரெண்டாக உடச்சி, இனிமேல் எனக்கு இந்த நாடும் தேவையில்லை, இந்த அரசாங்கமும் தேவையில்லை, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த இடத்த விட்டு வேக வேகமாக அரசவைக்கு போகிறான். மன்னரை சந்திச்சு, நான் பட்டத்து அரசராக இருக்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனை, இனி எனக்கு அது வேணாம். தம்பியை அரசனாக இருக்கட்டும், நான் அந்த பதவியை விட்டு கொடுத்துட்றேன். ஆனால் எனக்கு அதுக்கு பதிலாக, நாட்டையும் அரசாங்கத்தையும் விட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக, எனக்கு சிறையில் இருக்கிற புவனமோகினியை நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சா போதும். நாங்கள் இந்த நாட்டை விட்டு வேறு எங்கேயாவது போய் நாங்கள் சந்தோஷமாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். உத்தம சோழன் முதல்ல அதுக்கு வந்து பெருசாக ஒத்துக்கலை. இருந்தாலும் அவன் சொல்கிற விஷயம் சரியாக இருந்ததுனால அவன் நாட்டை விட்டு கொடுத்துட்டு புவனமோகினியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறான். அவங்க ரெண்டு பேரோட கல்யாணமும் முடிஞ்சிருது. ஒரு நாலஞ்சு கப்பல் நிறையா போர் வீரர்கள், போர்க்கருவிகள் எல்லாமே ஏற்றி, அது கூடவே சிற்ப வேலைகள் செய்கிறதுக்கான கருவிகள், அதுக்கான பொருட்கள், அதுக்கான ஆட்கள் இவங்களையும் அந்த நாலு கப்பலில் ஏற்றிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் விடை பெற்றுட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது புவனமோகினி உத்தம சோழனோட காலில் விழுந்து அவங்க அப்பா பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்குறான். எனக்கு இதில் பெருசாக விருப்பமே கிடையாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதுனால உத்தம சோழனோட மனசும் கொஞ்சம் இறங்குது. இறங்கி அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இல்லைம்மா, அன்னைக்கே நான் சரின்னு சொல்லியிருந்தா இந்த கல்யாணம் கோலாகலமாக நடந்திருக்கும், என் மேலே தான் தப்பு. சரி, ரெண்டு பேரும் போய் சந்தோஷமாக இருங்க, சோழ அரசு எல்லா இடங்களையும் போய் பரவட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பி வைக்கிறாரு. ரெண்டு பேரும் கப்பலில் ஏறி கிளம்பிட்டாங்க. கப்பல் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நடு கடலில் அந்த போர் கருவிகள் எல்லாத்தையுமே கடலில் தூக்கி போட்டுற சொல்கிறாரு சுகுமாரன். வெறும் சிற்பங்கள் தயாரிக்கிற அந்த கருவிகளை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு தீவை நோக்கி போகிறாங்க. ஒரு அழகான தீவையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த தீவு புவனமோகினிக்கு ரொம்ப பிடிச்சிருது. அதனால அந்த தீவுக்கு மோகினி தீவு அப்படின்னு பேர் வைக்கிறாரு சுகுமாரன். அந்த தீவில் குடியிருப்புகளை உருவாக்கி இவங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே அமைக்கிறாங்க. இப்படித்தான் மோகினி தீவு உருவாகுச்சு அப்படிங்கிற இந்த கதையை பாஸ்கரன் கிட்ட அந்த ஜோடி சொல்லி முடிக்கிறாங்க. அந்த ஜோடி சொல்லி முடிக்கும் போதே பாஸ்கரன் கண்டுபிடிச்சிட்டாரு, அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் தான் அந்த சுகுமாரன் புவனமோகினியா அப்படின்னு சொல்லி. இவர் கொஞ்சம் அப்படி யோசிச்சுட்டே இருக்கையிலேயே அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. அவங்க நிற்கையில் அவங்களோட நிழல் வந்து கீழே விழுகவே இல்லை, அவங்க மட்டும்தான் நிற்கிறாங்க. கொஞ்சம் சூரிய உதயம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது, இவங்க நிழல் தெரியவே இல்லையே, நிமிந்து பார்க்கறதுக்குள்ளே அவங்க ரெண்டு பேரையும் காணோம். சூரியனும் உதயமாயிருச்சு. அந்த இடம் மறுபடியும் அவர் உள்ள நுழையில எப்படி இருந்துச்சோ அப்படி பழசாகவே மாறிடுச்சு. இவருக்கு இதெல்லாம் கனவா, கற்பனையா, இல்லை நம்ம தூங்கி கனவு கிணவு எதுவும் காண்டோமானே ஒன்றும் புரியலை. இப்படி அவர் யோசிச்சுட்டே இருக்கையிலேயே அவர் வந்த கப்பல்லேருந்து ஹாரன் சவுண்டு கேட்குது, கிளம்ப போகிற சவுண்டு கேட்குது. உடனே அவர் வேவேகமாக ஓடி வந்து அந்த கப்பலை நிப்பாட்டி ஒரு வழியாக இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துட்டாரு. இதுதான் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கல்கி கிட்ட சொல்லி முடிக்கிறாரு பாஸ்கர். கல்கி இதை கேட்டுட்டு, இது கனவா, கற்பனையா, உண்மையா, பொய்யானா தெரில, ஆனால் கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு புக்காக எழுதிட்டாரு. அதுதான் இந்த மோகினி தீவு. ஒரு வழியாக இந்த புக்கை ஒரே வாரத்தில் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். உங்களுக்கு என்னோட கதைகள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள். யவன ராணி முழு நாவல் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு வரலாற்று கதைகள் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதை கேளுங்க. ஒரு சூப்பரான, பிரம்மாண்டமான படம் பார்த்த ஃபீல் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம். நான் உங்கள் அருவி.